திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்துள்ள செவலூரில் செவக்குளம் கண்மாய் உள்ளது. இந்த ஆண்டு பெய்த மழையால் கண்மாய் நிரம்பியது. கோடையை முன்னிட்டு கண்மாயில் தண்ணீர் குறைந்தது. இதையடுத்து மீன்பிடி திருவிழா இன்று அதிகாலை துவங்கியது. செவலூர் பொத்தமேட்டுப்பட்டி ஊர் முக்கியஸ்தர்கள் வினோத்குமார், சார்லஸ் ஆகியோர் துண்டை வீசி மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தனர். மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு கண்மாயில் இறங்கினர். மீசை கழுத்தி, ஜிலேபி கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். இந்த குளம் வந்து செவலூர் குளம் வந்து செவலூருக்கும் பத்தமட்டுப்பட்டிக்கும் இரண்டு ஊருக்கும் பாசனத்துக்கு உள்ள குளம். இந்த குளம் அலுமீன் விட்டு ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சதுனால குளம் பெருகி இன்னைக்கு மீன் பிடிக்கிறதா முன்னாடியே அறிவிப்பு விட்டுருந்தோம். இன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி அளவில் வெள்ளை வீசி மீன் பிடிக்க விட்டோம். சும்மா இந்த சுற்று வட்டார கிராமத்தில் ஒரு 200-300 கிராமத்திலேருந்து வந்திருக்காங்க. 5000 பேர்லேருந்து 10,000 பேர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மீனும் 5 கிலோ 6 கிலோ வரைக்கும் கிடச்சிருக்குது. ஏதோ வந்தவங்க எல்லாத்துக்கும் குறையில்லாமல் மீன் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 5 வருஷம் மழை இல்லை, கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மீன் பிடிச்சிருந்தா இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. இந்த 1 வருஷத்துல எல்லா குளம் நிறைய குளம் மீன் பிடிச்சிருக்கோம், மீன் கிடச்சிருக்கு. எல்லா மக்களுக்கும் மீன் கிடைக்க வாழ்த்துக்கள். இதே போல் மழை நிறைய பெய்யணும், மக்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். இங்கே வந்து சிசி கெண்டை, வரா, கட்லா, மீசக்கிளறு எல்லாம் ஒவ்வொரு மீனும் 5 கிலோ 6 கிலோ வர மாதிரி எல்லாரும் பிடிச்சிருக்காங்க.